வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, இன்றைய தலைப்பு ஹேர்ஃபால், முடி உதிர்வு பிரச்சனை. அதை பற்றி நம்மளோட பேசுறதுக்கு டாக்டர் சுதா, நேச்சுரோபதி டாக்டர் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர் சுதா. வணக்கம் மிஸ்ஸஸ் மீனாட்சி. இன்றைக்கான டாபிக் வந்து ரொம்ப அருமையான டாபிக். ஸோ ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இயற்கை வணக்கம். முடி உதிர்வு, ஸோ இது இன்றைக்கி எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக பேசப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க இல்லை, பெரியவங்க இல்லை, என்ன சொல்கிறது, வயசானவங்க கூட இதுக்கான ஒரு ஏங்கல் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 10 இயர்ஸ்லேருந்து 75 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் பேஷண்ட்ஸ் வந்து இதுக்கான தீர்வை கேட்டுட்டு வராங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கான டாபிக் நல்ல டாபிக் நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஹேர் ஃபால்ங்கிறது வந்து நிறைய காரணங்களால் ஒருத்தருக்கு வரலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பொல்யூஷன் லெவல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது அப்படிங்கிறாங்க. அதை தவிர்த்து இப்போ நிறைய ஷாம்பூ, அப்புறம் பார்லரில் போய் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸு, ஸ்டைலிங், அந்த மாதிரி நிறைய ரசாயனம் கலந்த பொருட்களையும் நிறைய யூஸ் பண்ணுறது வந்து நடைமுறையில் வந்திருக்கு. இதெல்லாம் கூட அந்த முடி உதிர்வுக்கு ஒரு காரணமாக இருக்குமா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாடி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாருக்கும் முடி வந்து, முடி இல்லாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாடி மீசையெல்லாம் இருக்கும். ஜென்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸோ நிறைய ஆக்டர்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்மளோட கிட்னி. ஸோ நம்மளோட அதர் ஆர்கன்ஸ் இதெல்லாம், நம்மளோட என்ன சொல்கிறது, தாடி மீசை, அவங்களோட வேறு ஆர்கன் தலை தவிர பாக்கி முடியோட க்ரோத் கொடுக்கறது வந்து நம்மளோட லங்ஸு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பால்டெட்டாகவும் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல பியர்டு இருக்கும், முஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அவங்க பாடி எல்லாமே நல்ல ஹேர் க்ரோத்தோடு இருப்பாங்க. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் இதனால தான். அப்படினால உடம்பெல்லாம் முடி நல்லா இருக்குது, நம்ம தலை மட்டும்தான் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த கிட்னி அண்ட் லங்ஸு. ஸோ கிட்னி ஃபங்க்ஷனிங் கம்மியாகும்போது தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிக்குது. ஸோ கிட்னி வந்து, கிட்னி ப்ராப்ளம் இல்லை, விட்டமின்னாலையும் ப்ராப்ளம்ஸ்னால ஹேர் ஃபால் வந்து, இதில் எந்த விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் முன்ன காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும் நடைமுறையில். ஆமாம், அது வந்து இப்போ நிறைய வீட்டில் அது ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆமாம், அந்த மாதிரி அந்த ஒரு நடைமுறையில் இருந்து பழக்கத்தில் இருந்ததுனால ஒருவேளை அந்த முடி உதிர்வெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பேசப்படாமல் இருந்ததோ இல்லை? அந்த காலத்தில் உள்ள ஃபுட்டும் நம்ம அந்த காலம் இந்த காலத்தில் வந்து கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அந்த காலத்துலேயும் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது, நமக்கு டைம் இருந்தது நம்மளை கண்டிப்பாக பார்த்துக்கிறதுக்கு. ஸோ வாரத்தில் ஒரு 2 நாளாவது பெண்கள் வந்து நல்ல எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஜென்ஸுக்கும் 2 நாள் வந்து எண்ணெய் வச்சு குளிக்கணுன்ற ஒரு நடைமுறை இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரை பாருங்கள் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொன்னாலே, ஐயோ எனக்கு கோல்டு வந்துடும், ஃபீவர் வந்துடும், ஜலதோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லியே நீங்கள் ஹெட்டை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ தலைக்கு வந்து நீங்கள் ஹீட் ஜாஸ்தி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் நான் பெண்கள் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணிக்கிறது என்னென்னா, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஒரு லேடிஸ்க்கான ஒரு நாளாக எடுத்து நீங்கள் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதர் டேஸில் வந்து அட்லீஸ்ட் சும்மாவாவது தலையில் தண்ணி ஊற்றிக்கணும் அப்படின்னு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்து தலையை வந்து நம்ம தலையை ஹீட் இல்லாமையும் பாதத்தை ஹீட்டாகவும் வச்சுக்கணும். ஸோ அது அந்த ஒரு கான்செப்ட் நம்ம எப்போவுமே நம்ம பாடியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். தலையை எக்ஸஸ் ஹீட்டுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அதுவும் ஒரு முடி உதிர்வுக்கான அது ஒரு காரணம்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஸோ நீங்கள் விட்டமின்ஸ், தலை முடி உதிர்வுக்கான தேவையான பயோட்டின், அயன், ஜிங்க், செலீனியம் அப்படின்னு ஒரு 4 விட்டமினோட குறைபாடு உங்கள் உடம்புல இருந்தாலும் இந்த முடி உதிர்வுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மூணாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஃபங்க்ஷனிங். ஸோ கிட்னி ஃபங்க்ஷனிங்கும் நீங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ கிட்னி ஃபங்க்ஷனிங் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்தாலுமே, ஃபோர்த்து ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் ஸ்பைன் கரெக்ஷன் நீங்கள் பார்க்கணும். ஸ்பைன்லேருந்து போகிற பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருந்தாலுமே, நீங்கள் ஸ்பைன் அலைன்மெண்ட் வந்து
சரியாக இல்லைனாலுமே நம்மளோட கிட்னிக்கான ஃப்ளோ வந்து கம்மியாகும். ஸோ இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ஒரு ஹேர்ஃபால் சொல்யூஷனுக்கு நீங்கள் தாராளமாக நேச்சுரலாகவே நீங்கள் வந்து முடி உதிர்வை தடுக்க முடியும். மேடம் நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து நிறைய மெடிக்கேஷன் சாப்பிட்டேன் ஏதோ ஒரு உடம்பு செல்லாமல் ஆனதுனால, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி முடி உதிர்வு வந்ததுங்கிறாங்க, இல்லாட்ட வேற காரணத்தினால வரும். அந்த மாதிரி ஒரு டெம்பரரியாக அந்த ஒரு முடி உதிர்வு வந்து அதுக்கப்புறம் திரும்பி வளர்றதுங்கிறது சாத்தியமா? கண்டிப்பாக. அதை நான் சொல்லேன், இந்த நாலு விஷயத்தில் எதனால் இப்போ ஹை கெமிக்கல் ஏதோ எடுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு டிசீஸோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வியாதி நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, அதுக்காக ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் மருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பியும் இதுக்கு வர முடியும். ஸோ இது வந்து நான் தான் சொல்கிறேன், எனக்கு 75 இயர்ஸ் ஓல்டு பேஷண்ட் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த வயசில் எனக்கு வந்து ஹேர் க்ரோத் வேண்டாம், இருக்கிறது கொட்டாமல் இருந்தால் போதும் அப்படின்ற ரெக்வஸ்ட் தான் கொஞ்சம் ஒரு 50+ ஆளுங்கெல்லாம் என்கிட்ட கேட்குறது. அதுவுமே சாத்தியம்தான். ஸோ இந்த நாலு விஷயத்தில் எது உங்கள் உடல் வாக வந்து பாதிக்குது அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் அந்த ஏஜ்டு வுமன்லாம் கூட வராங்கன்னு சொல்றீங்க, ரெண்டு இந்த பிரெக்னன்சி முடிஞ்ச உடனே ஒரு ஹேர் ஃபால் வந்து வரும் கண்டிப்பா. அதே மாதிரி ஏஜ்டு வுமனுக்கு வந்து மெனோபாஸ் கிட்ட வந்த உடனே ஒரு ஹேர் ஃபால் ஆரம்பிச்சிரும் நிறைய பேர் கண்டிப்பா. சோ அதையும் நீங்க வந்து சாப்பாட்டு மூலமாவே அணுக முடியும்னு. பிரெக்னன்ட் லேடிஸ் நீங்களே பாருங்க, ஒரு டெலிவரி ஆகும்போது நம்ம நல்ல விட்டமின்ஸ் எடுத்துருப்போம். ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு 2 உயிருக்கான இப்போ நம்ம வீட்டில் அம்மா வீட்லேயோ எங்கேனாலுமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விட்டமின்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. சடனாக வந்து அந்த மில்க்கு வந்து நீங்கள் செக்ரேட் பண்ணி ஃபீட் பண்ணுற ஒரு தருணத்தில் இருக்கும்போது அந்த அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு 60 டேஸாக 90 டேஸில் நீங்கள் வந்து வீட்டுக்கு திரும்பி போயிடுவீங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட எல்லா ஃபுட் ஹேபிட்ஸும் மறைஞ்சிடும், குழந்தைய கவனிச்சிக்கிற இதிலே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு விட்டமினுமே உங்கள் உடம்புல போயிருக்காது. நீங்களே செக் பண்ணுங்கள், நீங்களே ஒரு லேடி நீங்களே சொல்லுங்கள். ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்களே உங்களை கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு 1st 3 மந்த்ஸ் கேர் தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அதனாலேயே கூட ஸோ கம்ப்ளீட்லி விட்டமின் டெஃபிஷியன்சின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து எல்லாரும் இந்த ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு ஒன்றை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. ஆமாம், அதை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன? ஸோ இட் இஸ் பாசிபிள், நிறைய பேர் வந்து ஒரு டெம்பரரி ரெமெடிக்காக இதெல்லாம் பண்ண முடியும், ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த சார்ந்த மக்களும் என்ன கிட்ட வந்திருக்காங்க. பட் அதை எல்லாமே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதில் எல்லாமே வந்து சஸ்டைனபிலிட்டி தான், அதுதான் இங்கே எல்லாருக்கிட்டையுமே குறையுது. ஸோ நீங்கள் அது ஒரு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கணும். அதுலேயுமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் அந்த நீங்கள் பழைய நிலைமைக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. நம்மளது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு முடி உதிர்வு தடுக்கும், முடி வளரும் அப்படின்ற ஒரு நாலேஜ் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு மெடிக்கேஷன்ஸில் போனாலும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் போனாலும் நீங்கள் திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்ற. இப்போ இந்த முடி உதிர்வுங்கிறது லேடிஸ் அஃபெக்ட் பண்ணுற அளவு இப்போ மென்னையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு கண்டிப்பாக. த ரிசீடிங் ஹேர்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கும் அதை அதுக்கோசரம் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது அதெல்லாம் இருக்குது. இது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஹெரிடிட்ரி, அதனால சின்ன வயசில் அவங்களுக்கு முடி உதிர்ந்து சொட்டையாக எடுத்து அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்கள் கருத்து? ஹெரிடிட்ரி வந்து நான் எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன். ஸோ ஏன்னா நீங்கள் அந்த அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா சாப்பிட்ட உணவு தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா நீங்கள் பார்க்கணும். ஸோ அவங்க வந்து பேங்க்கில் ஒர்க்கில் இருந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது டென்ஷன்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து முடி உதவி ஒரு 50 வயசு 40 வயசுனா பால்டு தான் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஏன்னா அவங்களோட உழைப்பு அப்படி ஹெவி வெயிட்ஸ் தூக்குறது. ஸோ அந்த மாதிரி கிட்னி, நான் சொன்ன மாதிரி அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷனிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இனிமேல் யாரை வந்து பால் ஹெட் பார்த்தீங்கனாலும் கன்ஃபார்மாக நீங்கள் அவங்க கிட்னியை செக் பண்ண சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பிளட் ஃப்ளோ அதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹெரிடிட்ரி எல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் நீங்கள். ஸோ நீங்கள் போன ஜென்ரேஷனில் சாப்பிட்றத நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறது இல்லை. இன்றைக்கான ஃபுட்டே வேறு. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து உங்கள் அப்பா அம்மாலாம் ஜங்க் சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜங்க் நிறையவே சாப்பிட்றோம். ஸோ அதனால் இது ஹெரிடிட்ரி ப்ராசஸ்ன்றதே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் இந்த ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தானா கூட இந்த முடி உதிர்வையே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டாக மருத்துவம் வரைக்கும் போயிருக்கு.
ட்ரிகாலஜின்னு அதுக்கு ஒரு தனி ஒரு இது கொடுத்து அதே ஒரு படிப்பா வச்சு அதையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். ஆமா, சோ அந்த அளவுக்கு இந்த வந்து முடி உதிர்வு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிருக்கு. ஆமா, சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல இப்போ ஏன்னா இது எல்லாமே நம்மளாலதான். சோ நீங்க வந்து இதோட லாஸ்க்கு போயிட்டு இருக்கீங்கன்ட்டு நிறைய பேர் அதுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. ஸோ நீங்கள் நம்ம சாப்பிட்டு நல்ல முடியோடு இருக்கும்போது ஏன் இந்த சப்ஜெக்ட்லாம் வெளியே வருது இல்லையா? இனி முடியை பற்றியே நம்ம யோசிக்காத காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி முடிய விஷயம் வந்து யோசிக்க வைக்கிற காலகட்டத்தில் வரும்போது அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கைடன்ஸ்க்காகவே நிறைய பேர் அதுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் மேடம் சொல்லுங்க. இப்போ இவ்வளோ தூரம் ஹேரை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு, எல்லாரும் அதை பற்றி பேசிட்டு அதை எப்படி நல்லா வச்சுக்கலாம் என்ன பண்ணணுங்கிற யோசிக்கிறது, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹேர் இருக்கிறதுக்கு என்ன ஒரு ஹெல்த்தி டயட்டு அதை ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும்? ஹெல்த்தி டயட் அப்படி நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நேச்சுரலாக தான் வந்து இதுக்கான ரெமெடி கொடுப்போம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஏன்னா உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்ன்ற டாபிக் வந்து நான் வீக்லி வீக்லி பண்ணிகிட்ருக்கோம் ஹெட்லைன்ஸ் டிவியில். அதில் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஹேர் லாக்ஸ் டாப்பிக்கில் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெர்ஜின் கோக்கனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், நல்ல ஒரிஜினலாக செக்கில் ஆட்டின எண்ணெய் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை உங்களோட நேவல் பகுதியில், தொப்புள் பகுதியில் மூணு ட்ராப் எவ்ரிடே நைட் தூங்கும்போது மூணு ட்ராப் நேவலில் தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயிலை கண்டினியூஸாக விடும்போது உங்களோட ஹேர்ஃபால் சொல்யூஷனும் கண்ணும் கண் பார்வையும் மேம்படுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நாங்கள் நிறைய இதுக்கான ரிசர்ச்சும் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் இதை எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொன்று ஃபுட்டில் என்ன இதுக்கு கரெக்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஜாஸ்தி நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக, தேங்காய் எண்ணெய் ஹீட் இல்லாமல் பச்சையாக எடுத்துக்கிறது மூலமாகவும் நீங்கள் வந்து ஹேர்ஃபாலை தாராளமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தேங்காய்ன்றது வந்து எப்போயாவது எடுக்கிறீங்க. ஸோ ரெகுலர் ஃபுட்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறதே கிடையாது. ஸோ தேங்காய் வந்து ரெகுலர் ஃபுட்டில் ஒரு ஒரு ஃபுட்டாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு இதுக்கான நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கான தீர்வு கிடைச்சதுன்னா நீங்கள் எனக்கு எழுதலாம். இதுக்கான ப்ரூஃபே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடியும் போது யாருக்கெல்லாம் ஹேர்ஃபால் சொல்யூஷன் ரிட்டிவ் ஆயிருக்காங்க, ஸோ ஹேர் க்ரோத் இதனால் பண்ண முடியும் அப்படின்ற வீடியோஸும் ஃபோட்டோஸும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். நன்றி டாக்டர் சுதாமா. நேயர்களே, உங்களுக்கு யாருக்காவது இந்த ஹேர்ஃபால் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நேச்சுரல் வழியில் டாக்டர் சுதாமாவை நீங்கள் அணுகலாம். நன்றி. நன்றி. தேங்க்யூ மினிஸ்டர்.